தூக்கில் போகிறதுக்கு முன்னுக்கு அவங்க சொன்னது என்னன்னா அகோதாகன் மாத்தி அங்கே இல்லாத பாடி பார்ட்ஸை அவங்க மூணு பேரும் சாப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. வணக்கம், ஹாய், நான் ரவிவர்மன் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் மோனா ஃபெண்டி என்னும் பெயரை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, சூனியக்காரியா இல்லை கொலைகாரியா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். அவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அவங்க உடம்பு அப்படி மிதக்கும்னு சிலர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மூணு வாட்டி தூக்கில் போட்டோம் அவங்க சாவலன்னு சொல்லப்படுது. இதெல்லாம் உண்மையா இல்லை கட்டுக்கதையா? மோனா ஃபெண்டி வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஞாபகம் வச்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நூர் மஸ்னா பிந்தி இஸ்மாயில், இதுதான் மோனா ஃபேண்டியோட உண்மையான பெயர். இவங்க ஜனவரி 15, 1956 பிறக்கிறாங்க. இவங்க வளரும் போதே ஆர்ட்ஸ் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு ஃபேமஸான ஒரு பாப் சிங்கராக ஆகவும் அண்ட் செலிப்ரேட் ஆகணும்னு பெரிய கனவு ஒன்று இருந்திருக்கு. ஃபேமஸ்னால் சாதாரண ஃபேமஸ் இல்லைங்க, நம்ம மைக்கேல் ஜாக்சன் அளவுக்கு மலேசியா மக்கள் மத்தியில் ஒரு ஃபேமஸான பாப் சிங்கராக இருக்கணும்னு ஒரு கோலோடவே இருந்திருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க பாடின பாட்டு எல்லாமே நல்லா இருந்தாலும் அதுக்கேற்ற ஒரு ரீச் கிடைக்காமல் இருந்திருக்கு. அதனால் அவங்க மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகாமல் இருந்திருக்காங்க. அவங்க பாட்டு பாட போன இடத்துல அவங்கள பார்த்து ஒருத்தர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. அவர் யாருன்னா முகமது நூர் அஃபண்டி அப்துல் ரஹ்மான். அப்புறம் இவங்க ரெண்டு பத்தியும் லவ் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு மஸ்னா இஸ்மாயில் பெரிய ஃபேமஸான பாப் சிங்கராக ஆகிறதுக்கு, அதாவது அவங்களோட ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு, அஃபண்டி அப்துல் ரஹ்மான் வந்து அதுக்கான ஃபுல் ஸ்பான்சரையும் அவங்களுக்கு பண்ணுறதாக ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மஸ்னா இஸ்மாயிலை மோனா ஃபேண்டின்னு செல்லமாக கூப்பிடுவாரா. பிறகு அதுவே அவங்களோட ஸ்டேஜ் நேமாக அவங்க மாற்றிக்கிட்டாங்க. எங்கே போனாலும் மோனா ஃபேண்டின்னு மக்கள் மத்தியில் கூப்பிடப்பட்டு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பம் ஒன்று வெளியாக முயற்சி செய்கிறாங்க. அந்த ஆல்பம்க்கு டயானான்னு சொல்லி ஒரு டைட்டிலும் வைக்கிறாங்க. மேலும் இந்த ஆல்பம் வெளியாக்குறதுக்கு முன்னுக்கு அந்த ஆல்பமை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டிவி சேனல்ஸில் இன்டர்வியூலாம் ரெடி பண்ணுறாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆல்பமும் நல்லபடியாக ரிலீஸ் ஆகுது. பட் அவங்க நினச்ச மாதிரி அந்த ஆல்பம் வந்து அவ்வளோ பெரிய ஹிட் தரல. அதனால அவங்களுக்கு பெரிய லாஸ் ஒன்று ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த மக்களும் இவங்கள ஒரு பாப் சிங்கராகவே கடைசி வரைக்கும் ஏற்றுக்கவே இல்லை. பிறகு மோனா ஃபேண்டி வந்து அவங்களோட கனவு இனிமேல் நிறைவேறாதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இதுக்கு முன்னுக்கு ஆல்பம் வெளியாக்கின செலவு அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்ட காசு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக வேற ஒரு வழி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அது மூலியமாக பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க. எது மூலியமாக பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்கன்னா Black Magic. பில்லி சூனியம் செய்கிறதுல மோனா ஃபேண்டி தங்களை ஈடுபடுத்திக்கிட்டாங்க. ஒரு கெட்ட சக்தியை வச்சு ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறது தான் பிளாக் மேஜிக். அந்த காலகட்டத்தில் பில்லி சூனியத்தை நம்புறதுக்காக மிகப்பெரிய கூட்டம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக இதில் பணம் சம்பாதிக்க ஒரு பிளான் ஒன்று போடுறாங்க மோனா ஃபேண்டி. அதுக்கு ஏற்ற மாதிரி பில்லி சூனியத்தை பற்றி மோனா ஃபேண்டி கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பிளான் படியே மற்றவங்களுக்கு பில்லி சூனியம் செஞ்சு நிறைய கஸ்டமர்லாம் கிடச்சி அவங்களுக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டியிருக்கு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், வெறும் பிளாக் மேஜிக்கை வச்சு எப்படி இவ்வளோ பணம் கிடச்சிருக்கோன்னு. அது எப்படின்னா, மோனா ஃபேண்டி கிட்ட பில்லி சூனியம் வைக்க வரவங்க எல்லாமே பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் அண்ட் பணக்காரங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த சில பொலிட்டிஷியனும் இவங்களோட கஸ்டமராக இருந்திருக்காங்க. இவங்க எல்லாமே பில்லி சூனியம் வைக்கிறதுக்காக மோனா ஃபேண்டி கிட்ட நிறைய பணங்களும் சொத்துகளும் எழுதி கொடுப்பாங்களாம். நிறைய காசுலாம் வந்த பிறகு மோனா ஃபேண்டியும் அவங்களோட ஹஸ்பண்டும் பெரிய ஒரு லக்ஸரி லைஃப்க்கு போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க நிறைய லக்ஸரி கார்ஸ் அண்ட் பெரிய பங்களோ எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. அவங்களோட லைஃபும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக சொகுசாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் 1993 மஸ்லான் இட்ரிஸ் சொல்லப்படுற ஒரு பகாங் பாலிட்டிஷியன் வந்து வர எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக மோனா ஃபேண்டியோட பில்லி சூனியத்தை நம்பி அவங்கள பார்க்க போகிறாரு. அந்த பாலிட்டிஷியன் மோனா ஃபேண்டிக்கிட்ட அவருக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு மோனா ஃபேண்டியும் அவர் கேட்குற மாதிரியே பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த இந்தோனேஷியா பிரசிடென்ட் சுகார்னோ வந்து அவர் கையில் தாயத்து மாதிரி ஒன்று கட்டியிருப்பாரா, அது இருக்கிறனால தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிரசிடெண்டாக இருக்கிறதாகவும் அண்ட் அதேமாதிரி ஒரு தாயத்து ஒன்று அந்த பாலிட்டிஷனுக்கு செஞ்சு தரதாகவும் சொல்லியிருக்காங்க மோனா ஃபேண்டி. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனை செய்கிறதுக்கு சில பூஜைகளும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஈடாக மோனா ஃபேண்டி அவர்கிட்ட கேஷாக 2.5 மில்லியன் பணத்தை கேட்குறாங்க.
அந்த பணம் வந்து எந்த ஒரு ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாமல் கேஷாக கேட்குறாங்க மோனா ஃபேண்டி. அந்த நேரத்தில் மோனா ஃபேண்டி ரொம்பவே அலர்ட்டாக இருந்திருக்காங்க போல். அதுக்கப்புறம் இந்த பாலிட்டிஷியன் என்ன பண்ணுறாருனா 5,000 ringgit கேஷாக ஒரு டிபாசிட்டாக மோனா ஃபேண்டி கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் மீதியுள்ள 2,000,000 ringgit ஈடாக அவர்கிட்ட இருந்த 10 properties அவங்களுக்கு எழுதி கொடுக்குறாரு. அந்த 10 properties எல்லாமே 2,000,000 net worth இருக்கும். அதுக்கப்புறம் மோனா ஃபேண்டி அவர்கிட்ட ஒரு டேட் ஒன்று சொல்லி அவங்களோட பங்களோக்கு வர சொல்கிறாங்க. வரும்போது யாருக்கிட்டையும் எங்கே போகிறேன்னு சொல்லாமல் வர சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு வரும்போது திரும்பி பார்க்காம வர சொல்கிறாங்க மோனா ஃபேண்டி. இங்கே தான் மோனா ஃபேண்டியோட மாஸ்டர் பிளான் ஆரம்பிக்குது. அந்த பாலிட்டிஷியனோ இதெல்லாம் நம்பிக்கிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் பின்னாலேயும் திரும்பி பார்க்காம அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் மோனா ஃபேண்டி அண்ட் அவரோட ஹஸ்பண்டை தவிர்த்து மூணாவதாக ஒரு ஆள் இருந்திருக்காங்க. அவர் யாருன்னா ஜுராமி உசேன். அவர் வந்து மோனா ஃபேண்டியோட அசிஸ்டனாக அந்த வீட்டில் இருந்திருக்காரு. அப்புறம் அந்த பாலிட்டிஷியன் வந்த பிறகு மோனா ஃபேண்டி அவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறாங்க. இந்த மாதிரி இங்கே வரத்துக்கு முன்னுக்கு யார்கிட்டையும் சொல்லிட்டு வந்தீங்களா அண்ட் நீங்கள் வரும்போது யாராச்சும் பார்த்தாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாருக்குமே தெரியாது, நான் இங்கே வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பில்லி சூனியம் வைக்க பூஜை செய்யணும்னு சொல்லி அவர் போட்டிருந்த சட்டை பேண்ட்ஸ் எல்லாமே கழட்டி நேக்கட்டாக படுக்க சொல்லியிருக்காங்க மோனா ஃபேண்டி. அவரும் அந்த மாதிரி படுத்ததுக்கப்புறம் மோனா ஃபேண்டி அவர் மேலே பூவெல்லாம் தூவி மந்திரம்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மேலும் மோனா ஃபேண்டி அவரோட கண்களை மூடவும் சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா அங்கே இருந்த அசிஸ்டன் வந்து அந்த பாலிட்டிஷியன் மண்டையை கோடாரியால் வேகமாக வெட்டியிருக்காரு. அந்த பாலிட்டிஷியன் உயிர் போனதுக்கப்புறம் அவரோட உடம்பை 18 துண்டுகளாக வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்டினதுக்கப்புறம் அந்த பாடியை பின்னால் இருக்கிற ஒரு ரூம்குள்ளே குழியை தோண்டி புதைக்கிறாங்க. யாருக்கும் சந்தேகம் வராதபடி புதைச்ச இடத்துக்கு மேலே கான்கிரீட் சிமெண்ட்டை போட்டு மறைச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அவங்களோட நார்மல் லைஃப்க்கு போகிறாங்க. மேபி இதை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு ஒரு தெனாவெட்டில் இருந்திருப்பாங்க போல். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலிட்டிஷியன் கொடுத்த காசில் மெர்சிடிஸ் பேன்ஸ் வாங்கி அண்ட் அங்கிருந்த மாலுக்கு போய் ஷாப்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்துல அந்த பொலிட்டிஷியன் காணாமல் போன விஷயம் மலேசியா முழுவதும் ஒரு பரபரப்பை உண்டாக்குது. காணாமல் போனது பெரியாள் இல்லையா, போலீஸ்காரங்களும் நிறைய இடத்துல இவரை பற்றி விசாரணை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. இருந்த போதிலும் போலீஸ்னால அவருக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் அவர் பேங்க்ல இருந்த பெரிய அமௌண்ட் வித்ட்ரா செய்யப்பட்டதை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. பட் அந்த பணம் எங்கே போயிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனாலேயே எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமல் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கு. அப்புறம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மோனா ஃபேண்டியோட அசிஸ்டண்டாக இருந்த ஜுராமி உசேன் வந்து போலீஸ்காரங்க ஒரு ட்ரக் கேஸில் மாட்டிக்கிறாரு. போலீஸ் அவரை விசாரிக்கும் போது அவர் இந்த மாதிரி ஒரு பாலிட்டிஷியனை கொலை செஞ்சிருக்கிறதா உளறியிருக்காரு. மேலும் விசாரிக்கும் போது உண்மை கதையெல்லாமே வெளியே வந்திருக்கு. கொலையை தான் மட்டும் இல்லாமல் மோனா ஃபேண்டியோ அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் இந்த கொலையை பண்ணதாக வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு. அவர் இந்த கேஸுக்கு பெரிய வீக்னஸாக இருந்து ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காரு. அப்புறம் போலீஸும் அதெல்லாம் கேட்டுட்ட பிறகு மோனா ஃபேண்டிக்கு வீட்டுக்கு போய் அந்த பணத்தை நோண்டி எடுக்கிறாங்க. நோண்டி எடுக்கும் போது சில பாடி பார்ட்ஸ் அங்கே இல்லாமல் இருந்திருக்கு. இதை பற்றி கேட்கும்போது அங்கே இல்லாத பாடி பார்ட்ஸை அவங்க 3 பேரும் சாப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. கேட்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் மோனா ஃபேண்டியோ அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது இங்கே தான் மக்கள் வந்து ரொம்ப அதிசயமாக பார்த்தாங்க. ஏன்னா நார்மலாக எந்த ஒரு குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போதும் அவங்க மூஞ்சை மறைப்பாங்க, இல்லாட்டி கேமரா கிட்ட அவங்களோட மூஞ்சை காமிக்கவே மாட்டாங்க. ஆமாம் தானே? பட் மோனா ஃபேண்டி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரும்போது எந்த ஒரு கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி அவங்க கேஸ் கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்களா, என்னடா இதுன்னு எல்லாமே வியப்போட பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னுக்கு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டியாக ஆகணும்னு ஆசைப்பட்ட இவங்க அட்லீஸ்ட் இப்போயாச்சும் மக்கள் மத்தியில் ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு இந்த மாதிரி பண்ணுறாங்களோ எனவோ. அப்புறம் கோர்ட்டு வந்து 3 பேர்த்திக்கும் அதிகபட்சம் தண்டனையாக தூக்கு தண்டனையாக விதிச்சிருக்காங்க. அதுவும் மோனா ஃபேண்டி சிரிச்சுக்கிட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு எல்லா மலேசியா மக்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. தூக்கில் போகிறதுக்கு முன்னுக்கு கடைசி ஆசையாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கேஎஃப்சி இறைச்சியை சாப்பிட்றதுக்காக கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு கேஎஃப்சியை வாங்கி கொடுத்து அவங்களோட கடைசி ஆசையை நிறைவேற்றிருக்காங்க. தூக்கில் போகிறதுக்கு முன்னுக்கு அவங்க சொன்னது என்னன்னா நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கில் தூங்கினாங்க. கொஞ்ச நாள் கழித்து மோனா ஃபேண்டியோட இந்த கதையெல்லாம் வச்சு படம்லாம் எடுத்திருக்காங்க.
படம் எடுத்ததுக்கப்புறம் அந்த படத்தை வெளியே வராதபடி தடை செஞ்சிட்டாங்க மலேசியா கவர்மெண்ட். இதுக்கு காரணம் அந்த படத்தில் உள்ள சீன் முக்காவாசி ரொம்பவே பயங்கரமாக சித்தரிக்கப்பட்டனால தான். அப்புறம் கடைசியாக 5 ஏப்ரல் 2018 டுக்கோன் எனப்படும் தலைப்பில் அந்த படம் ஆஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்கு. வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி மோனா ஃபேனோட உடம்பு அப்படி மிதக்கும்னு சில சொல்கிறாங்க. அண்ட் 3 வாட்டி அவங்கள தூக்கில் போட்டோம், அவங்க சாவலன்னு சொல்லப்படுதுன்னு நான் சொல்லியிருப்பேன். அது முழுக்க முழுக்க ரூமர்ஸ் மட்டுமே. ஏன் இதை ரூமர்ஸ் சொல்கிறேன்னா, மோனா ஃபேண்டியா பாதுகாத்த சார்ஜன் அசிசா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியாகியிருக்காங்க. அது என்னன்னா, மொதல் நாள் மோனா ஃபேண்டி அவங்க கிட்ட பேச்சு கொடுக்கும் போது அந்த சார்ஜன் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க. அப்புறம் நாளாக நாளாக அவங்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் மோனா ஃபேண்டியும் மரியாதையாக நல்லபடியாகவும் அந்த சார்ஜன் கிட்ட பேசியிருக்காங்க. அந்த சார்ஜன் என்ன சொல்கிறாங்கன்னா, மோனா ஃபேண்டி சாமி கும்புறத்துக்கு ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி மோனா ஃபேண்டி அல் குரான் படிப்பாங்களா. இது வரைக்கும் மோனா ஃபேண்டி வந்து ஜெயிலில் இருக்கும்போது எந்த ஒரு மந்திரத்தை பற்றியும் சூனியத்தை பற்றியும் யாருக்கிட்டையும் பேசினது இல்லையா. அப்புறம் மோனா ஃபேண்டி வந்து அந்த மாதிரிலாம் மேலே மிதக்கலை. அண்ட் ஒரு வாட்டி தூக்கில் போடும்போதே அவங்க இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் மோனா ஃபேண்டியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன் அந்த பாலிட்டிஷியனை வெட்டணும்? அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை பாய், டேக் கேர், உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்குங்க.